நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கனால என்ன அர்த்தம்னா, நீங்க கம்ப்ளீட்டா இருக்கிறீங்க, நீங்க முடிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் பிதாவிட்டில் சேருவதற்கு, எந்த நேரம் சேருவதற்கும் நீங்கள் என்ன தகுதி தேவையோ அந்த தகுதியை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்த கிரயத்தினாலே அந்த தகுதியை பெற்று பூரணமாகவே இருக்கிறீர்கள். காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள் சிந்தனைகள் இருக்க வேண்டும், நான் பூரணமாக இருக்கிறேன். மதியம் உறங்கும் போது உங்கள் சிந்தனையில் இருக்க வேண்டும், நான் பூரணமாக இருக்கிறேன். எல்லா நேரங்களிலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானாகவே இருக்கிறீர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. என்ன இளைப்பாறுதல், என்ன உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, மனசுக்கு பிடிச்சத நீ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கடவுள் ஜெபம் பண்ண விரும்புறியா பண்ணு, இல்ல ஃபாஸ்ட் பண்ண விரும்புறியா பண்ணு. ஆனா ரெஸ்ட்ல பண்ணினா அது ரைட், ஆனா ரெஸ்ட்லெஸ்ஸா உன்ன பண்ணினா அது தப்பு. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்கு தத்தம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்பதை. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இளைப்பாறுதலை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. இந்த இளைப்பாறுதலை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து நித்திய நித்தியமான அமெரிக்கான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நாம் நம் வாசம் செய்கிற ஸ்தலத்திற்கு பேரே இளைப்பாறுதலின் ஸ்தலம் தானா? சமாதானமுள்ள ஸ்தலங்களில் தான் என் ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது, என் ஜனங்கள் சமாதானம் இருக்கிற ஜனங்களில் ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார்கள். 32 என்று நினைக்கிறேன், ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும். என் ஜனம், ஆமென் சொல்லுவோம். யாரெல்லாம் அவருடைய ஜனம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். கை தட்டுங்க. அழகான வார்த்தை, என் ஜனம் அமைதியாய் தங்கும் இடத்துலதான் குடியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரியல் கிரவுண்ட் பக்கம் வீடு இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்தையுமே எழுத்தின்படி நீங்க எடுத்துக்கூடாது. கல்ற தோட்டம் அமைதியா இருக்கு, அங்கனுக்குலாம் வீடு கட்டி வாழ்வாங்க, அந்த அமைதி இல்ல. தேவன் சொல்வது, என் ஜனங்கள் என்ன இடத்துல இருப்பாங்கன்னா, எங்கே எல்லாம் அவர்களுக்காய் முடிக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கே ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறதோ, அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்தில் அவர்கள் இருப்பார்கள். அந்த இடம் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நிழல். அங்கேதான் நாம் வாழ்கிறோம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இளைப்பாறுதலை பத்தி நான் கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட இன்னைக்கு பேச விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோம். வாசிங்க இந்த வசனத்தை திரும்ப. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமென். என் ஜனம் மூணு விஷயத்தை சொல்றாரு. என்னனவா? சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடம். எல்லாம் சொல்லுங்க. சமாதான தாபரம், நிலையான வாச. ஒருத்தர் நிலையா ஒரு இடத்துல இல்லைனாலே அவன் சமாதானம் இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம். போன மாதம் எங்கே இருந்தீங்க? நான் அந்த கம்பெனியில் இருந்தேன். இந்த மாதம் வேறு கம்பெனியில் இருக்கிறேன். அடுத்த மாதம் ஏதோ சமாதான குலைச்சலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவர். என் ஜனங்கள் நிலையான வாசஸ்தலத்தில் இருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்துலேருந்து நிலையான வாசஸ்தலம் உங்கள் மேலே கடந்து வரப்போகுது. காயினை பார்த்து ஒரு சாபம் சொன்னார், நீ இந்த பூமியிலே நிலையற்று அலைகிறவனாக இருப்பாய். ஏசாயில வாக்கு தத்துவம் சொல்லுகிறது, உனக்கு நிலையான வாசஸ்தலத்தை நான் கட்டளையிடுவேன். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு நிலையான வாசஸ்தலத்தை தேவன் கொடுக்கிறாரு. ரெண்டாவது சமாதான தாபரம், அடுத்து அமைதியான வாசஸ்தலம். இதெல்லாம் இங்கே தாங்க இருக்கு. கை தட்டுங்க. இங்கே தாங்க இருக்கு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த சமாதானத்தை இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றால் என்ன அர்த்தம்னா, உனக்காக செய்ய வேண்டிய காரியங்களை, உன் வாழ்க்கைக்காக பிதாவினிடத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை உனக்காக நான் செய்து முடித்து உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கனால என்ன அர்த்தம்னா, நீங்க கம்ப்ளீட்டா இருக்கிறீங்க, நீங்க முடிக்கப்பட்டிருக்கிறீங்க,
நீங்கள் பிதாவிட்டில் சேருவதற்கு எந்த நேரம் சேருவதற்கும் நீங்கள் என்ன தகுதி தேவையோ அந்த தகுதியை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்த கிரயத்தினாலே அந்த தகுதியை பெற்று பூரணமாகவே இருக்கிறீர்கள். காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள் சிந்தனைகள் இருக்க வேண்டும், நான் பூரணமாக இருக்கிறேன். மதியம் உறங்கும் போது உங்கள் சிந்தனையில் இருக்க வேண்டும், நான் பூரணமாக இருக்கிறேன். எல்லா நேரங்களிலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானாகவே இருக்கிறீர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாடுகளை, பாடுனா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க சார், பாடுனா என்ன? பாடுனா சிலுவையில் நம்மளை கட்டி இழுத்து புள்ளு செல்வதல்ல. இன்றைக்கு இந்த உலகத்திலே சர்வே பண்றதுக்கு நீங்க பட்டுக்கிட்டு பாத்தீங்களா, அது பாடு. உங்க குடும்பத்துக்கு குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து உங்க மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, அது பாடு. கடவுள்கிட்ட கூட நெருங்குவதற்கு உங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் கண்களுக்கு முன்பாய் வருகிறது என்றால் அது பாடு. இந்த நம்முடைய இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு, ஆமென் சொல்லுவோம், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய சொல்லுங்க முடிங்க, அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.